இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்பனைல் தொகுதியுடைய அமைப்பு C OOO அதோட அமைப்பு எப்படி இருக்கும், ஆல்டிகைடு மற்றும் கீட்டன்கள் உள்ள அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இது கார்பன், சாரி இது கார்பன், இது ஆக்சிஜன், ரெண்டுக்குள்ள ஒரு பிணைப்பு, சாதாரண பிணைப்பு ஒண்ணு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சிக்மா பிணைப்பு, அந்த மாதிரி இருக்காது. இது ரெண்டுக்குள்ள ஒரு பிணைப்பு, ஒரு சிக்மா பிணைப்பு, இது அதனுடைய பிணைப்பு தான். இது அதனுடைய கோணத்துக்கான பிணைப்பு. இந்த சி டபுள் பாண்ட் ஓல ஒண்ணுல வந்து இந்த பாத்தீங்கன்னா கீட்டோ ரெண்டு பக்கம், ஒரு ரெண்டு பக்கம் இங்க ஒரு கார்பன் இருக்கும், இங்க ஒரு கார்பன் இருக்கும். அதே ஆல்டிகைட் அப்படின்னாக்க இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இது வந்து ஆல்டிகைட் கீட்டோக்கான அமைப்பு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா சி டபுள் பாண்ட் ஓ தொகுதியானது, இந்த தொகுதியானது sp2 இனக்கலப்புல அடைஞ்சிருக்கு. இதனுடைய இனக்கலப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா sp2 இனக்கலப்பு அடைந்துள்ளது. அதே போல இந்த சி டபுள் பாண்ட் ஓங்கிறது எது போல இருக்கு அப்படின்னா, சி டபுள் பாண்ட் சி அதாவது அல்கின்களுடைய ஒத்து காணப்படுகிறது. அல்கின்கள் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒத்து காணப்படுது. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாத்தீங்கன்னா சி டபுள் பாண்ட் ஓவில் உள்ள கார்பன் ஆனது மூன்று sp2 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டல்கள் மூலம் மூன்று சிக்மா பிணைப்பை உருவாக்கும். அதாவது சி டபுள் பாண்ட் ஓ சி ஹச் இது வந்து கீட்டோன் ஆல்டிகைட்னு போச்சுக்குவோம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆல்டிகைட்ல இந்த இங்க இது இருக்கக்கூடிய ஆல்டிகைட்ல இருக்கக்கூடிய இந்த கார்பன் இதனுடைய இதனோட ஒரு சிக்மா பிணைப்பு, இதனோட ஒரு சிக்மா பிணைப்பு, இந்த கார்பனோட ஒரு சிக்மா பிணைப்பு, மூன்று சிக்மா பிணைப்பு ஏற்படுத்துது. அதே போல இந்த கார்பனை பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜன் கூட ஒரு சிக்மா பிணைப்பு, இந்த கார்பன் கூட ஒரு சிக்மா பிணைப்பு, இந்த கார்பன் கூட ஒரு சிக்மா பிணைப்பு, இதுவும் மூன்று சிக்மா, இது மூன்று சிக்மா பிணைப்பை ஏற்படுத்துகிறது. அதுக்கப்புறம் இந்த சிக்மா பிணைப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே தளத்துல இருக்கும். இந்த பாருங்க, இதெல்லாம் போறோம் பாருங்க இப்படி இருக்கும். இந்த சிக்மா பிணைப்பு மூணு சிக்மா பிணைப்பும் ஒரே தளத்துல இருக்கும். அதுக்கு நேர் செங்குத்தா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கார்பனோட வேலன்சி நாலுன்னு பார்த்தோமா, அந்த நாலாவது கார்பன் வந்து நாலாவதா இருக்கக்கூடிய அந்த அவருடைய எலக்ட்ரான் கார்பன் வந்து எங்க வந்து சேரும்னாக்கா அதுக்கு நேரம் செங்குத்தா வந்து சேரும். இதான் அதனுடைய அமைப்புல இருக்கும். அதே போல இந்த தனிம ஒரு சேட்டங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா இரண்டாவது அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட ஒரு சேர்மம், ஒரு தனிமம் பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ஆக்சிஜன் தான். ஏன்னா முதல்ல உள்ளது ஹேலஜன் தொகுதி, குளோரின், புளோரின், புரோமின், அயோடின், இதுதான் வந்து அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்டது. இரண்டாவது எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன். தனிம ஒரு சேட்டங்களில் இரண்டாவது எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட அதிகம் கொண்ட ஆக்சிஜன் தொகுதி, ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இந்த எலக்ட்ரான்களை தன்னை நோக்கி இழுக்குது. கார்பன் அந்த அளவுக்கு இழுக்காது, ஏன்னா கார்பன் வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஆள் தான். ஆனா இது என்ன ஆகும், பிடிச்சி ரொம்ப டைட்டா இழுக்கக்கூடிய ஒரு ஆள், அதனால என்ன ஆகுது, பிடிச்சி இழுக்குது அந்த எலக்ட்ரான் எல்லாத்தையும் பிடிச்சி தன்னை நோக்கி இழுக்குது. அப்படி தன்னை நோக்கி இழுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா இது என்ன அப்படியே தள்ளிட்டு ஒன் சைடா போயிது, அதாவது போலாரிஸ் ஆயிடுது, ஒரு முனைவு தன்மையை ஏற்படுத்துகிறது. இது என்ன ஆகும், இந்த பக்கம் இருக்கு, இது இழுக்கல, இது மட்டும் இழுக்குதுங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு வந்து போயிட்டு இருக்கும். சோ ஒரு முனையை நோக்கி போகுது, இதுக்கு பேர் தான் முனைவு தன்மை அப்படின்னு சொல்லி பேரு. இந்த முனைவு இம்முனைவு தன்மை இருக்கிறதுனாலதான் ஆல்டிகைடு மற்றும் கீட்டோன்கள்ல விடைபுரியும் தன்மைக்கு காரணமாக அமையுது. ஆல்டிகைடு கீட்டோனும் அதிகமா விடைபுறதுக்கு காரணமா இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த போலாரை சிஸ்டம், அதாவது முனைவு தன்மை ஒரு சைடா இழுத்துட்டு போறதுதான். இதுதான் உங்களுக்கு கார்பன் தொகுதியுடைய அமைப்பு. இதுக்கான நோட்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன்.